அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நூல் காச்சர் கோச்சர். இந்த நூலை எழுதினது விவேக் ஷன்பாக் அப்படிங்கிற கன்னடிக எழுத்தாளர். இந்த நூலை அவர் கன்னட மொழியில் எழுதினார். இந்த நூல் 2015 ஆண்டு வெளியாச்சு. இந்த நூலை ஆங்கிலத்துக்கு ஸ்ரீநாத் பேரூர் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்கார். இந்த நூல் ஆங்கிலத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ் உட்பட 20 இந்திய மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது தமிழ்லையும் கிடைக்கிறதுனால உங்களால் ஆங்கிலத்தில் படிக்க முடியலனாலும் தமிழில் படிக்கலாம். இன்னும் தமிழில் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதை பெங்களூரில் நடக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு கதையை ஆங்கிலத்தில் படிக்கிறத விடவே கன்னடாவோட ஒத்த ஒரு மொழியான தமிழ் மொழியில் படிக்கிறது இன்னுமே கொஞ்சம் ஈர்ப்பு தர மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. அதாவது தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதோட எந்த பக்கங்களையும் நான் படித்து பார்க்கல. ஆனால் கிண்டில் இந்த நூல் தமிழ்லையும் கிடைக்குது. ஆங்கிலத்தில் படிக்கிறதா இருந்தாலுமே கூட ரொம்ப எளிமையான ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மொழிபெயர்ப்பு ரொம்ப நல்லாவே நேர்த்தியாகவே செய்யப்பட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். எந்தவித தப்பும் பிழையும் இல்லாமல் நூலோட அந்த கருவை சாராம்சத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நல்லா மொழிபெயர்த்திருக்காங்க. இருந்தாலுமே கூட மூல மொழியில் படிக்கிற அந்த உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆங்கிலத்தில் குறையிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் தமிழ் மொழிபெயர்ப்பு நல்லா இருக்கும்போது அது ஆங்கிலத்தில் படிக்கிறத விடவே அருமையான ஒரு உணர்வை தமிழில் படிக்கும்போது நான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த நூலை வாய்ப்பு கிடைக்கும்போது ஆங்கிலத்திலையோ தமிழ்லையோ நீங்கள் படித்து பாருங்கள். இந்த கதையோட கதைத்தலைவன் கதையை வாசகர்களுக்கு சொல்கிற மாதிரியான ஒரு பாணியில் எழுத்தாளர் இந்த நூலை எழுதியிருக்காரு. இந்த நூல் எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தா பெங்களூரில் இருக்க ஒரு காப்பி கடையில் தொடங்குது. அங்கே உட்காந்துட்டு தன்னோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றி கதைத்தலைவன் பேசுகிறான். சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள், ரொம்ப காலம் முன்னாடி தன்னோட இளமை காலத்தில் குழந்தையாக இருக்கும்போது நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்வுகளை பற்றி கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா கதைத்தலைவன் சொல்லிக்கிட்டே வரான். அதுதான் கதை. இந்த கதை பார்த்திங்கன்னா அவனோட குடும்பத்தை மட்டுமே மையமாக வச்சு நடக்கிற ஒரு கதை. வெறும் 120 பக்கங்களே கொண்ட நூல், ரொம்ப வேகமாக படித்து முடிச்சிடலாம் அந்த மாதிரியான ரொம்ப குட்டியான ஒரு நூல். அதே மாதிரி இன்னொரு என்ன விஷயம்னா இந்த நூல் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மொழி நடையில் எழுதப்பட்ட நூல். சோடிக்கப்பட்ட மொழி நடையெல்லாம் கிடையாது, பயங்கர பிரம்மாண்டமான கதையும் கிடையாது. அதே மாதிரி கதையோட ஓட்டம் அப்படின்னு பார்த்தா அங்கே இங்கே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. கதையில் வந்து நான் முன்னாடிலாம் சொல்லுவேன் இல்லையா, ஹீரோஸ் ஜேர்னி இல்லைனா 3-act ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கதை அவன் அங்கேயும் இங்கேயுமா தான் சொல்லிட்டு போகிறான். அந்த மாதிரியான ஒரு எளிமையான கதை. ஆனால் அதை ரொம்ப நேர்த்தியாக எழுத்தாளர் சொல்லியிருக்கார். படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் சுலபமாகவும் இருக்குது. ஆனால் கதையோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. எழுத்தாளர் அவ்வளோ மெனக்கட்டு எழுதியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா மேலோட்டமாக பார்த்தா இந்த கதை யார் வேணால் எழுதலாம். ஏன்னா ரொம்ப எளிமையான நடையில் தானே இருக்குது, ரொம்ப எளிமையான ஒரு குடும்ப கதை தானே. அதே மாதிரி கதைக்குன்னு எந்த ஒரு நடையுமே இல்லையே, யார் வேணால் எழுதிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் யார் வேணாலும் எடுத்த எடுப்பில் இந்த மாதிரியான ஒரு கதையை எழுதவே முடியாது. எழுத்தாளர் நிறைய உழைப்பை போட்டிருக்கார் அப்படிங்கிறத நூல் படித்து முடிக்கும்போது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவ்வளவு எளிமையான ஒரு கதையில் அவ்வளவு அழகான விஷயங்களை ரொம்ப ஆழமாக சொல்லணும் அப்படின்னா அதற்கு எழுத்தாளர் நிறைய நிறைய உழைப்பை போட்டிருப்பார். அதனால் புது தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாரும் இந்த நூலை படிங்க. இந்த நூல் ஏன் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராயுங்க. ஏன்னா அது உங்களுக்கு எழுதுறதுக்கான இன்னும் நிறைய உத்திகளை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நூல் அந்த மாதிரியான ஒரு சிறப்பான நூல். அதே மாதிரி பொதுவாகவே எனக்கு தன்னிலையில் சொல்லப்பட்ட கதைகளை பிடிக்கவே பிடிக்காது. தன்னிலையில் சொல்கிற கதைகள்னால் ஒரு கதைத்தலைவன் கதையை வந்து வாசகர்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிற கதைகள், அது எனக்கு பொதுவாக பிடிக்காது. காரணம் என்னென்னா சுற்றி நடக்கிற கதையை கொஞ்சம் குறுகலான பார்வையில் பார்க்குற மாதிரி நூல் அமையும். அதை விட முக்கியமாக கதையில் வர்ற மற்ற கதை மாந்தர்களோட எண்ணங்களை பிரதிபலிக்காமல் கதை போயிடும். அதனால் பொதுவாகவே அந்த பாணியில் சொல்லப்படுற கதைகள் எனக்கு பிடிக்காது. ஆனால் எழுத்தாளர் அந்த பாணியில் தான் இந்த கதையை சொல்லியிருக்கார். ஆனால் அதை ரொம்ப கச்சிதமாக செஞ்சுருக்கார். ஏன் அந்த மாதிரி தன்னிலையில் கதை எழுதுகிறோன்னு தெரிஞ்சு அதோட பலவீனம் பலத்தை எல்லாம் பயன்படுத்தி இந்த கதையை அவர் சொல்லியிருக்காரு. அதனால தன்னிலையில் அமைஞ்சிருந்தாலுமே இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்ல போனோன்னா இந்த கதை தன்னிலையில் எழுதப்பட்டதுனால தான் அதே மாதிரியான அந்தளவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை சொல்கிற அந்த தலைவன் ஒரு அப்பட்டமான ஆணாதிக்கவாதி. நூலோட ஆரம்பத்துலேயே நமக்கு தெரிஞ்சிருது அவனோட ஆணாதிக்க சிந்தனை எப்படி இருக்குது. அவன் வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றியெல்லாம் எப்படி பேசுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அப்பட்டமாக தெரியுது. அவ்வளோ கொஞ்சம் மட்டமாக தான் பேசுகிறான் அவங்க வீட்டு பெண்களை, தொடர்ந்து அப்படியே தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனாலுமே கூட இந்த நூலை எடுத்து பார்த்தோன்னா அது ஆணாதிக்க நூலாக அமையலை. இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த மாதிரி கதையை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சமூகத்தில் நடக்கிற ஒரு ஆணாதிக்க சிந்தனையை ஒரு ஆணாதிக்கவாதியின் பார்வையில் சொல்லி, ஆனால்
அந்த நூலை ஆணாதிக்க நூலாக இல்லாமல் எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை ரொம்ப நல்லா செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது கத்திமலை நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா கொஞ்சம் அந்த பக்கம் செஞ்சுட்டா கூட இது ஆணாதிக்கத்தை கொண்டாடுற ஒரு பெண்ணடிமைத்தனத்தை கொண்டாடுற நூலாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அப்படி அமையாமல் ரொம்ப கச்சிதமாக இந்த நூலை வந்து அவர் ஒரு ஆணாதிக்க சிந்தனையை காட்சிப்படுத்துகிற அதே சமயம் அதை கொண்டாடாத ஒரு நூலாக எழுதியிருக்காரு. இந்த கதையை சொல்கிற கரைத்தலைவனோட குடும்பம் கொஞ்சம் ஏழ்மையிலிருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்து இப்போ வசதியாக இருக்கிற குடும்பம். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இவன், இவனோட மனைவி, அம்மா, அப்பா, சித்தப்பா, அவனோட விவாகரத்தான அக்கா, இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. இந்த மொத்த கதையுமே இவங்களை சுற்றி மட்டுமே நகருது. அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில், அதாவது ஏழ்மையிலேருந்து இப்போ கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்த குடும்பத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள்லாம் ஒவ்வொரு நேரத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க, வெளியிருந்து ஒரு சிக்கல் வரும்போது அதை எப்படி பார்க்குறாங்க, அதை சுற்றி எல்லாம் தான் கதை நகருது. மொத்தமுமே இந்த கதை எங்கே நகருதுன்னா அந்த குடும்பத்தை சுற்றி, அவங்க வீட்டை சுற்றி மட்டுமே தான் நகருது, வேறு எங்கேயுமே போகலை. இந்த கதை கன்னட மொழியில் எழுதப்பட்டிருக்கிறதுனால அந்த கன்னட வாழ்க்கை, கன்னடிகா வாழ்க்கை அப்படின்னு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, பெங்களூரில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது வந்து நம்மளோட ஊரில் இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுனால நம்மளால் நல்லாவே பொருத்தி பார்த்துக்க முடியுது. அந்த குடும்பத்தோட கஷ்டம் நஷ்டம், அந்த மனிதர்களோட சிந்தனை எல்லாத்தையுமே நம்மளால் பொருத்தி பார்த்துக்க முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. அந்த மாதிரியான நெருக்கமான ஒரு கதையாக தான் அமைஞ்சிருக்கு. அதனால் தமிழ் மக்களுக்கு இந்த நூல் படிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற ஆங்கில நூல்கள் படிக்கிறதோடுமே நம்ம பக்கத்தில் இருக்கிற பெங்களூரில் நடக்கிற ஒரு கதையை படிக்கிறதுங்கிறது தமிழ் மொழியில் எழுதப்பட்ட நூல் படிக்கிற மாதிரியான ஒரு உணர்வை தான் ஏற்படுத்தும். அதனால் கண்டிப்பாக இந்த நூலை ஒரு முறை படித்து பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த நூலை நான் ரொம்ப விரிவாக அலச போகிறேன். அதனால் நூலை படிச்சுட்டு வந்துட்டு இந்த விரிவான அலசலை பாருங்கள். இந்த நூலை படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு, எனக்கு தோணுனதெல்லாம் உங்களுக்கும் தோணுச்சா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கருத்துக்களில் எழுதுங்க. ஏன்னா எனக்கு இந்த நூல் பிடிச்சிருந்துச்சு, இந்த நூலை பற்றி உரையாடணும்னு எனக்கு தோணுச்சு. இன்றைக்கி தான் படித்து முடித்தேன், படித்து முடித்தோடனே வந்து இந்த காணொலி எடுக்கிறேன். அந்தளவுக்கு இந்த நூலை பற்றி நிறைய சிந்தனைகள் எனக்கு இருக்குது, அதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த நூலை படித்து பாருங்கள். கிண்டிலையும் இருக்குது, இந்த நூல் அச்சு நூலாகவும் தமிழில் கிடைக்குது. கண்டிப்பாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு வாங்க, திரும்பி வாங்க, நாம் தொடர்ந்து இந்த நூலை பற்றி உரையாடலாம். ஸ்பாய்லர்ஸ், ஸ்பாய்லர்ஸ், ஸ்பாய்லர்ஸ். இந்த நூலை படிக்க ஆரம்பித்த போது, அதாவது முதல் சில பக்கங்களில் இந்த கதையத்தில் நம்ம குடும்பத்தை பற்றி பேசுகிற விதமோ இல்லை அவன் வாழ்க்கையில் சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிற விதமோ எல்லாம் பார்க்கும்போது இவன் ஏதோ ரொம்ப ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு ஆள் மாதிரியும், அவன் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியும், அவனை சுற்றி இருக்கிறவங்களாம் தான் அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் அப்படின்னு தான் கதையை ஆரம்பிக்கிறான். நூலை முடிக்கும் போது தான் தெரியுது இவனே ஒரு டுபாக்கொரு, இவன் நஜமாலுமே ஒரு விக்டிம், அதாவது பாதிக்கப்பட்டவன்லாம் கிடையாது, இவன் கொஞ்சம் ரொம்ப சொகுசாக இருக்கிற ஒரு ஒரு ஆள் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதை வந்து ரொம்ப நல்லா எழுத்தாளர் பண்ணியிருக்காரு. ஏன்னா நூலோட ஆரம்பத்தில் அந்த மாதிரி காட்சிப்படுத்திட்டு நூல் முடியும் போது அவன் அவன் கதையை அவன் தான் சொல்கிறான். இருந்தாலும் நூலை முடிக்கும்போது நமக்கு நல்லா தெரியுது அவன் கதையை எப்படி அவனுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறான் அப்படிங்கிறது. ஏன்னா அதை நம்ம எல்லாருமே செய்கிறோம் இல்லையா, நம்மளோட கதையை நம்மளோட கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது இல்லை நாம் எப்படி பாதிக்கப்பட்டோம்னு சொல்லும்போது எல்லாமே நம்மளை வந்து ரொம்ப பாவப்பட்டவங்களாக முன்னிறுத்தி அப்படி தானே சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட யாராவது வந்து சொல்லுவாங்க சில சமயங்களில், பாரு எனக்கு இது நடந்துச்சு, பாரு எனக்கு இது கஷ்டம். நமக்கு நல்லா தெரியும், கேட்குற நமக்கு நல்லா தெரியும் இவங்க மேலே தப்பு, இவங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலே தப்பு இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் என்னடா பண்ணுறதுன்னு கேட்போம். அதை கதை அந்த கதையை சொல்கிறவங்களுக்கும் தெரியும், நம்மக்கிட்ட அந்த நண்பருக்கும் தெரியும் அவங்க மேலே தான் தப்புன்னு, இருந்தாலும் அவங்களும் தப்பில்லாத மாதிரியே சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த கதை தலைவனும் சொல்லிகிட்டு இருக்கா அவனோட கதையை, அவனுக்கும் தெரியுது அவன் சொல்கிறதுல கொஞ்சம் கூட நியாய தர்மமே இல்லைன்னு. இருந்தாலும் அவன் நியாயப்படுத்தி அவனோட கதையை சொல்லிக்கிட்டே இருக்கான். கேட்குறவன் அவனுக்கும் தெரியுது அவன் மேலே தான் தப்புன்னு, ஆனாலும் நம்ம அவன் சொல்கிறத அவன் கேட்டு கதையை படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை கொஞ்சம் அன்ரிலையபிள் நரேட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாணியில் பார்க்கலாம், ஆனால் அப்படியும் பார்க்க முடியாது. ஏன்னா அவனுக்கும் தெரியுது அவன் கதை சொல்கிற அந்த கதையில் உள்ள முரண்கள் என்னன்னு அவனுக்கும் தெரியுது நமக்கும் தெரியுது. அன்ரிலையபிள் நரேட்டர்னு வச்சுக்கலாம் இந்த கதையை. அடுத்து அவன் சொல்கிற இந்த கதையில் அவனோட ஆணாதிக்க சிந்தனை எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அவங்க சித்தப்பாவை தேடி ஒரு பொண்ணு வரான், அந்த பொண்ணுக்காக இவன் பரிதாபமும் படுறான். ஆனால் அவங்க சித்தப்பாவோட சௌகரியம், அவரோட சுகம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஆதரவு தராமல் அப்படியே உள்ளே இருக்கான். அவங்க அம்மாவும் அக்காவும் போய் அவங்க சித்தப்பாவுக்கு ஆதரவாக நின்று அந்த பொண்ணு கூட சண்டை பிடிக்கிறாங்க, அந்த பொண்ணை அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அப்படி அனுப்பினோன்னே இவன் உடனே என்ன சொல்கிறான், அவங்க அக்காவும் அம்மாவும் இப்படி பேசியிருக்கக்கூடாது,
அந்த பொண்ணு பாவம் இல்லையா, ஒரு பொண்ணே பொண்ணை இப்படி பேசலாமா, பெண்ணுக்கு பெண்ணே எதிரி இந்த சமூகத்தில் அப்படின்லாம் சொல்லி தன்னோட சிந்தனை ஞான முத்துக்களை எல்லாம் உதிர்க்கிறான். சரி நீ என்னடா பண்ணுறந்த, நீ வந்து அந்த பொண்ணுக்கு ஆதரவாக நின்றுருக்கலாம்லன்னா, இல்லை இல்லை எங்கள் சித்தப்பாவோட சௌகரியம் தான் எனக்கு முக்கியம், அவர் தான் இந்த வீட்டை கட்டி காப்பாற்றுறாரு, அவர் தான் இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு கொட்டுறாரா, அந்த மனுஷன் பாவம் இல்லையா அப்படிங்கிறான். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட யார் தான் பேசணும் அப்படின்னா, அவங்க அம்மாவோ அக்காவோ இன்னொரு பெண் போய் அந்த பழியை எடுத்துக்கிட்டு அவங்க பலிகடாவாகணும், பொண்ணுங்க பொண்ணுங்களாக சண்டை போட்டுக்கணும், ஆனால் பசங்கள்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கணும், வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாருமே போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க, அவங்க சித்தப்பாவும் போயிடுறாரு, அவங்க அப்பாவும் போயிடுறாரு, இவனும் போய் ஒளிஞ்சுக்கிறான். பழியை யார் மேலே போடுறாங்கன்னா, அவங்க அம்மா மேலேயும் அக்கா மேலேயும் அவன் ரொம்ப எளிமையாக போட்டுறான். அந்த பொண்ணு பாவம் இல்லையா, அக்கா இப்படி பேசியிருக்கலாமா, அம்மா இப்படி பேசியிருக்கலாமா அப்படின்னு போட்டுடுறான். ஆனால் இவன் அதுலேருந்து விலகிக்கிறான், நீ என்ன பண்ண நான் கம்மன் இருந்துக்கிட்டே அப்படின்னு விலகிக்கிறான். அடுத்து பார்த்தா அவனோட மனைவிக்கு வெளியிலேருந்து வந்த அந்த பொண்ணு அப்படின்னு நடத்துனதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அவள் ரொம்ப சலனப்படுறா, சலனப்பட்டவ சும்மா இருக்காமல் என்ன பண்ணுறா, இவனை எதிர்த்து கேள்வி கேட்குறான், ஏன் உங்கள் வீட்டில் இப்படி இருக்காங்க, அந்த பொண்ணை ஏன் இப்படி அவமானப்படுத்தினாங்க, நீ எதிர்த்து பேசலாம்ல அப்படின்னு சொல்லி பெண்ணுக்கு பெண்ணாக ஆதரவாக இவன் நிற்கும்போது இவன் உடனே என்ன சொல்கிறான், குடும்பம் முக்கியம் இல்லையா, நம்ம குடும்பத்தை எதிர்த்து நீ ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லி அவனோட மனைவியை அவன் கட்டுப்படுத்த தான் முயற்சி பண்ணுறானே ஒழிய, அவன் முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்த்து பேசினப்போ அவன் மனைவிக்கு இவன் ஆதரவாக நிற்கலை, அவங்க அம்மா எதிர்த்து பேசக்கூடாது, அவங்க அம்மா அவமானப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன்னை நல்லவனா நம்ம கிட்ட காமிச்சுக்கிற அதே கதை தலைவன், அவனோட மனைவி இவன் சொல்ற மாதிரியான அதே விஷயத்த செய்யும்போது நம்ம குடும்பத்தை விட நம்ம வெளியிலிருந்து வந்த பொண்ணு தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடும்பத்துக்கு ஆதரவா நிக்கிறான். இப்ப என்னதாண்டா சொல்ல வர, ஏன் இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசுற அப்படின்னு பார்த்தா, உண்மை அதுதான், அவனுக்கும் அவன் குடும்பம் தான் முக்கியம், வெளியிலிருந்து வந்த பொண்ணு எப்படி போனா என்ன அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு, ஆனா அதை அவன் செய்யக்கூடாது, அவனுக்கு பதிலாக வேற யாராவது அந்த தீமையை செய்யட்டும், அடியாள் மாதிரி வேற ஒருத்தன் அந்த வேலையை செய்யட்டும், நான் சௌகரியமாக இருப்பேன், எனக்காக வேற யாராவது ஒரு அந்த கெட்ட விஷயத்த செய்யணும், அப்படி செய்கிறவங்கள நான் அவமானமாக பேசுவேன், அவமானப்படுத்தி பேசுவேன், இதுதான் அவனோட நிலைப்பாடு. படிக்க படிக்க அவன் இந்த மாதிரி தான் மொத்த கதையுமே சொல்கிறான் அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த இடத்துல தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆணாதிக்கத்தை காமிச்சிருந்தாலுமே கதையில் அதை ரொம்ப நுட்பமாக நுணுக்கமாக அவருக்கு அமைச்சிருக்காரு, அதனால தான் ஆணாதிக்கத்துக்கு ஆதரவாக அமையாமல் இந்த நூல் அந்த ஆணாதிக்கத்தை கொஞ்சம் என்ன சொல்கிறது, பூத கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி பாருங்கள், இப்படி தான் இருக்குது சமூகத்தில், இவன் இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி பேசுவான், நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எழுதியிருக்கிறது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தவனோட ஆணாதிக்க சின்ன வேற எந்த இடத்துல காமிக்கிறான் அப்படின்னா, அவங்க அக்காவோட வாழ்க்கையை பற்றி பேசும்போது ரொம்ப உதாசீனப்படுத்தி பேசுகிறான். அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி போன இடத்துல இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்துருக்கலாம், அவங்க அக்கா வீட்டுக்காரர் பாவம் தான், இவன் விட்டு கொடுக்கவே இல்லை, அதனால தான் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவை குறை சொல்லி பேசுகிறான். அவங்க அக்காவுக்கு என்னென்ன மதிப்பீடெல்லாம் இல்லை, அவங்க அக்காவுக்கு என்ன மாதிரியான நல்ல மதிப்பீடெல்லாம் வாழ்க்கையில் இல்லாததுனால அவங்க அக்காவோட வாழ்க்கை தோல்வி அடைஞ்சதுன்னு அவன் சொல்கிறானோ, அந்த நல்ல மதிப்பீடுகள்லாம் அவனோட மனைவிக்கிட்ட இருக்குது, ஆனால் அவனோட மனைவின்னு வரும்போது மட்டும் ஏன் நீ அந்த மாதிரியான மதிப்பீடுகளுக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற, அப்படி கொடுக்க தேவையில்லையே, நம்ம குடும்பம் முக்கியம்னு நீ பார்க்க வேணாமா அப்படிங்கிற மாதிரியான பார்வையிலிருந்தே தான் அணுகிறா, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே இந்த பொண்ணு, ஏன் நம்மளோட மனைவி புரிஞ்சிக்கவே மாட்டுறா, வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நம்மளோட பண கஷ்டம் இல்லை இப்போ தான் தீர்ந்துருக்கு, அதையெல்லாம் இவளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, அதெல்லாம் ஏன் இவளுக்கு புரியவே மாட்டேங்குது, குடும்பம் ஏன் முக்கியம்னு பார்க்க மாட்டா, ஏன் இவன் கொள்கை கோட்பாடுனே பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். அந்த இடத்துலையும் அவனோட அந்த முரண்பட்ட பார்வையை காமிக்கிறான், அவங்க அக்காவோட வாழ்க்கை வீணாக போனாலும் அதுக்கு அவங்க அக்கா தான் காரணம், தன்னோட வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வந்தாலும் அதுக்கு தன் மனைவி தான் காரணம், தனக்கு தான் ஏதாவது விதத்தில் ஏதாவது ஒன்றுக்கு பொறுப்பெடுத்து போனான்னு பார்த்தா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், நான் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். மூணாவது இன்னொரு இடத்துல எங்கே இந்த ஆணாதிக்க சிந்தனை வெளிப்படுது அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மாவை அவன் நடத்துகிற விதம், அவங்க அம்மாவை பற்றி அவன் சொல்கிற விதத்துலேயே நமக்கு தெரிய வருது. அவங்க அம்மா வீட்டு வேலை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க, 6 பேர்த்துக்கு அவங்க அம்மா தான் சமைக்கிறாங்க, ஆனால் அதை பற்றி அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறான், அவங்க அம்மா அவங்களோட அது அதிகாரத்தை கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக அவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க, எடுத்துக்கட்டிட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதே அவங்க சித்தப்பா அப்படி எடுத்துக்கட்டிட்டு செய்யும்போது வேலையை அவங்க சித்தப்பாவை பார்க்குறப்ப அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஐயோ பாவம் அந்த மனுஷன் கஷ்டப்படுறாரு, குடும்பத்துக்காக ஓடா தேய்கிறாரு, அவருக்காக நம்ம தானே மற்றதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே அவங்க சித்தப்பாவை பார்த்தும் அதே வார்த்தை சொல்லலாம் இல்லையா, தன்னோட தங்களையெல்லாம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக, அதிகாரத்தை தன் கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக சித்தப்பா இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் அவங்க அம்மாவை பார்த்து மட்டும் அதிகாரத்தை கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக தான் அவங்க அம்மா அத்தனை வேலையும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவனோட அந்த முரண்பட்ட சிந்தனை அப்படிங்கிறது அவன் எவ்வளோ ஒரு பெரிய ஆணாதிக்கவாதி அப்படிங்கிறத
அச்சிப்படுத்துது. அடுத்து இன்னொரு இடத்துல எங்கே இந்த ஆணாதிக்க முரண் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, அவங்க அக்காவோட வாழ்க்கை கெட்டு போனதுக்கு அவங்க சித்தப்பா அவங்க அக்கா கொடுத்த செல்லம் தான் காரணமாக இருக்கும். ஒரு வேளை சித்தப்பா செல்லம் கொடுக்காமல் இருந்திருந்தா அக்காவோட வாழ்க்கை இப்படி போயிருக்காதோ என்னவோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதே செல்லத்தை தான் அவங்க சித்தப்பா அவனுக்கும் கொடுத்துருக்குறாரு. அதை பற்றி நமக்கு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆரம்பத்துலேருந்து அவன் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டான், படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான், அவன் குடும்பமாக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எறும்பையெல்லாம் ஓட்டுறதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதையெல்லாம் தான் சொல்லி சொல்லி நம்மளோட இரக்கத்தை அவன் வாங்குறானே ஒழிய, அவன் வேலை வெட்டி செய்யாமல் ஜம்னு உட்காந்துட்டு தினமும் காப்பி கடைக்கு போயிட்டு காப்பி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வேலை செய்யாமல் சுகமாக இருக்கிற ஒரு சுகவாசி அப்படிங்கிறத நமக்கு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறான். நூலோட கடைசியில் தான் அவன் நமக்கு சொல்கிறான். அப்பவும் அவங்க சித்தப்பா இவனுக்கு செல்லம் கொடுத்ததை அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். சித்தப்பா அவங்க அக்காவுக்கு எவ்வளோ செல்லம் கொடுத்தாரோ அதே செல்லத்தை தான் இவனுக்கும் கொடுத்துருக்காரு. அவங்க அக்காவை எப்படி சுகமாக வச்சுருக்காரோ அதே மாதிரி தான் இவனையும் சுகமாக வச்சுருக்காரு. அவங்க அக்காவுக்கு எப்படி நகையெல்லாம் போட்டு பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இவனுக்கு வேலையே செய்யாட்டியுமே அவனோட வங்கி கணக்கு மாதம் மாதம் பணம் அனுப்புகிறாரு. ஆனாலும் அது அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அவனோட மனைவி வேற ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாங்க, இளவரசனுக்காக மட்டும்தான் சமைப்பீங்களா, மற்றவங்களாம் சாப்பிட வேணாமா அப்படின்னு அவங்க மாமியாரை பார்த்து அவங்க மனைவி கேட்குறாங்க. அந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியுது இவனே வீட்டில் இளவரசன் மாதிரி தான் இருக்கான். அக்கா இளவரசி மாதிரி இருக்காங்கன்னா இவனும் இளவரசன் மாதிரி தான் இருக்கான். ஆனால் அவங்க அக்கா இளவரசி மாதிரி இருக்கிறதுனால அவங்க அக்கா வாழ்க்கையில் வந்த சிக்கலையெல்லாம் புரிஞ்சிக்க முடிகிற குறை சொல்கிற இவனால் இவன் இளவரசன் மாதிரி இருக்கிறதையும் அதனால இவன் வாழ்க்கையில் வர்ற சிக்கலையும் புரிஞ்சிக்க முடியல, அதை ஏற்றுக்கவும் முடியல, அதை வெளிப்படையாக அவன் சொல்லவும் மாட்டேங்கிறான். நம்ம தான் கதை நடக்கிற விஷயங்களை வச்சு அவன் சொல்கிற கதையில் உள்ள முரண்களை வச்சு புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துலையும் அவனோட ஆணாதிக்க சிந்தனை வெளிப்படுது. அது எல்லாத்த விட முக்கியமாக நமக்கு ஆரம்பத்துலேயே அவனோட ஆணாதிக்க சிந்தனை என்ன அப்படிங்கிறது வெளிப்பட்டுருது. எந்த இடத்துலனா அவன் சித்ரா அப்படிங்கிற ஒரு பெண்ணியவாதியை திருமணம் பண்ணிக்காமல் அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு அவனுக்கு, ஆனாலும் அவளை திருமணம் பண்ணிக்காமல் ஏன் எதுக்குன்னா சொல்லாமல் விலகி போயிடுறான். விலகி போயிட்டு அனிதா அப்படிங்கிற வீட்டில் பார்த்து வச்சு இந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிறான். அதை பற்றி பேசும்போது அவன் திருமணத்தை பற்றி பேசும்போது கடைசியாக அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், சித்ரா மாதிரி தான் அனிதாவும் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். நமக்கு நல்லாவே தெரியுது இவன் அனிதா அப்படிங்கிற பொண்ணு இவனை விட கொஞ்சம் ஏழ்மையான வீட்டிலேருந்து வந்த ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது அடங்கி போவா, தன் வீட்டுக்கு எல்லாத்தையும் அடங்கி போய் செய்வா, எதுத்தே பேச மாட்டா அப்படின்னு நினைக்கிறான். அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் அவன் சித்ராவை விட்டுட்டு அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் அனிதாவும் வந்துட்டு அதே ஒரு தார்மீக கோபத்தோட ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை எடுத்து வைக்கும்போது இவனால் ஏற்றுக்க முடியல. எந்த காரணத்துக்காக அவன் சித்ராவை ஒதுக்கினானோ அந்த காரணங்கள் அந்த காரணிகள்லாம் அனிதா கிட்டேயுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அது அவனுக்கு சிக்கலாக அமையுது. அதை அவன் சொல்கிற விதத்துலையும் நம்மளால் அவனோட சிந்தனை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க அம்மாவையும் மனைவியும் பற்றி பேசும்போது அவங்க அதிகாரத்துக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களே இப்படி தான், பிள்ளைங்களே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். அவங்க அம்மா அதிகாரத்தை விட்டு கொடுக்கூடாது அப்படிங்கிறக்காக சமையல் கட்டிலேயே இருக்காங்க. அவன் மனைவி சமைக்க பிடிக்காததுனால சமையல் கட்டிக்கே வராமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் கதையாக சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கும்போது தான் தெரியுது அவன் மனைவிக்கு வேலைக்கு போகிறது எல்லாமே பிடிச்சிருக்கு. ஏழ்மையில் இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த காலில் நிற்கணும், நாலு காசுனாலும் அவங்க காசாக இருக்கணும், அதுக்கு கஷ்டப்படுறதுக்கும் அவள் தயாராக இருக்கா. அதுதான் அவனுக்கும் அவளுக்குமான முக்கிய சண்டையாக அமையுது. அதனால தான் அவளால் அவன் குடும்பத்தை ஒடுத்து போய்க்க முடியல, அங்கே போய் சமைக்க முடியல, அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட முடியல. ஏன்னா யாரோ காசில் எப்படி நான் சாப்பிட்றது, எப்படி இருக்கிறது, நம்ம ரெண்டு பேரும் எப்படி இந்த வீட்டில் யாரோ காசை தின்னுட்டு இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவளோட சண்டைக்கான காரணமாக இருக்குது. ஆனால் அதை கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட சொல்லாமல் முதல்லலாம் என்ன சொல்கிறான்னா, அவங்க அம்மாவும் மனைவியும் அந்த அதிகாரத்துக்காக தான் இவனை வச்சு சண்டை போடணும், கஷ்டம் நான் சாப்பிடாமையே போயிட்டேன் அப்படின்னு இவன் பாவப்பட்டவன் மாதிரி எதோ இவனை சுற்றி இருக்கிற பெண்கள் தான் இவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் பேசுவான். அந்த இடத்துலையும் இவனோட அந்த ஆணாதிக்க சிந்தனை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. இந்த கதையோட எழுத்தாளர் கதையை முழுசாக முடிக்கலை, முடிவை வாசகர்களான நம்மக்கிட்டேயே விட்டுடுறாரு. நமக்கேற்ற முடிவை நாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கதையை முடிச்சிருக்காரு. நான் என்ன மாதிரியான ஒரு முடிவை இந்த கதைக்கு பார்க்குறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த குடும்பம் அனிதாவுக்கு தீங்கு இழைச்சிருப்பாங்க, அனிதாவை கொன்றுப்பாங்க அப்படிங்கிறத தான் நான் முடிவாக பார்க்குறேன். ஏன்னா திரும்பவும் மறுபடியும் கடைசி சில பக்கங்களை படித்து பார்த்தேன், எனக்கு அதுதான் தோணுச்சு. ஏன்னா அதற்கான வலுவான ஆதாரங்கள் அந்த பக்கங்களில் இருக்கிற மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரியான ஒரு முடிவை மனசில் எடுத்துக்கிட்டு நான் மீதி இருக்கிற இந்த அலசலையெல்லாம் பண்ணுறேன். இந்த கதையை மேலோட்டமாக படிக்கிறவங்களுக்கு, முதல் தடவை படிக்கிறவங்களுக்கு பார்த்ததுமே என்ன மாதிரியான ஒரு கதைன்னு தோணும்னா, ஏழ்மையிலிருந்து திடீர்னு வசதி வந்த ஒரு குடும்பம் என்ன மாதிரி மாறுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கதையாக தான் தோணும். எனக்கும் ஆரம்பத்தில் அப்படி தோணுச்சு. அப்படி தோணும்போது எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. என்ன நெருடலாக இருந்துச்சுன்னா, தொடர்ந்து வசதி திடீர்னு வசதி வந்தவங்க, திடீர்னு வசதி வந்தவங்கன்னு சொல்கிறத விட கஷ்டப்பட்டு ஒரு நாள் முன்னேறினவங்களை குற்ற உணர்ச்சியிலேயே வச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி கதைகளை எழுதணுமா அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா
போன தலைமுறை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ பையன் திடீர்னு ஒரு தொழில்நுட்பத்துறையில் ஐடி துறையில் வேலை கிடச்சி நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்தை ரொம்ப ஏளனமாக பேசுகிற ஒரு பழக்கம் நம்ம ஊரில் இருக்குது. அதையே மறுபடியும் மறுபடியும் வழிந்து திணிக்கிற மாதிரி இந்த கதை இருக்கோ அப்படிங்கிற ஒரு நெருடல் இருந்துச்சு. ஆனால் கதையை முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் கடைசி சில பக்கங்களையெல்லாம் புரட்டினதுக்கப்புறம் எனக்கு அந்த எண்ணம் மாறிடுச்சு. ஏன்னா மேலோட்டமாக பார்த்தா தான் இது ஏழ்மையிலேருந்து வசதியான குடும்பம், அந்த குடும்பத்தில் நடக்கிற மாற்றங்களால் அந்த குடும்பம் எப்படி ரொம்ப கெட்ட குடும்பமாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா கதை அது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஏழ்மையில் இருக்கும்போதுமே இந்த குணங்களோடு தான் இருந்திருக்காங்க. அது பணக்காரங்கள் ஆகும்போது கொஞ்சம் வேற அளவில் தெரியுது, பூதமாக ஆயிருக்கு. அவங்க பண வசதி வர வர அவங்களோட அந்த சிந்தனைகளோட தாக்கம், அதனால் அவங்க செய்யக்கூடிய செயல்களோட தாக்கமும் அதிகரிச்சிருக்கே ஒழிய இவங்க ஏழ்மையில் இருக்கும்போதும் இப்படி தான் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ரெண்டாவது என்ன தோணுச்சுன்னா, இவங்க குடும்பத்தோட கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்களை நியாயப்படுத்துறதுக்காக, இல்லை அவங்க குடும்பத்து மேலேயும் அவன் மேலேயும் ஒரு பரிதாபத்தை தேடிக்கிறதுக்காக கதைத்தலைவன் தொடர்ந்து நாங்களும் ஏழ்மையில் இருக்கும்போது நீதியோ நேர்மையோட தான் இருந்தோம், நாங்களும் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படி இப்படின்னு திரும்ப திரும்ப நமக்கு வலிஞ்சு திணிச்சு அவன் ஏழ்மையில் என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, அப்போ என்ன நெறிகளோடு இருந்தாங்க அப்படின்னு நமக்கு விற்க முயற்சி பண்ணுறான். திரும்ப திரும்ப அந்த பார்வையை நமக்கு விற்க முயற்சி பண்ணுறான். அதன் மூலமாக பரிதாபத்தை தேட முயற்சி பண்ணுறான். அதை ஒதுக்கிட்டு அவனோட அந்த பார்வையை ஒதுக்கிட்டு பார்த்தோம்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அவங்க குடும்பம் ஏழ்மையில் இருக்கும்போதுமே கொஞ்சம் அவங்க அஞ்சு பேர் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற குடும்பம் தான், எப்போவுமே அவங்க அஞ்சு பேர் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருக்காங்க. அவங்க குடும்பமே அப்படி தான் இயங்குது. அதுக்கப்புறம் வசதி வாய்ப்பு வந்ததுக்கப்புறமுமே அவங்க குடும்பம் அப்படி தான் இயங்குது. இவன் தான் அதை வந்து வேறு மாதிரி பார்க்குறான், நியாயப்படுத்துகிறான். அவங்க குடும்பத்தோட அந்த நெறிகளை, அவங்க நெறி பிறழ்ந்து நடக்கிற அந்த விஷயங்களை, காசு பணம் வந்துட்டதுனால தாங்க நாங்கள் இப்படி ஆகிட்டோம், மற்றபடி நாங்கள் ரொம்ப நல்ல குடும்பம் தான் அப்படின்னு நியாயப்படுத்துகிறானே, அப்படி நியாயப்படுத்த தான் அவன் பார்க்குறான். ஆனால் உத்து பார்த்தா உண்மை அது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க குடும்பமாகவே அப்படி தானே இருக்காங்க, அவங்க அந்த நெருக்கத்தை தான் விரும்புகிறாங்க. ஆரம்ப காலத்தில் எறும்பு ஒன்று அவங்க வீட்டுக்கு வரும்போது, எறும்பு ஒன்று இல்லை, எறும்பு கூட்டமாக அவங்க வீட்டுக்கு தொடர்ந்து வரும்போது அவங்க எப்படி அந்த எறும்புகளை தாக்குறாங்களோ அதே மாதிரி தான் வெளியிருந்து மனிதர்கள் வரும்போது, அவங்க வசதி வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் வெளியிருந்து மனிதர்கள் வரும்போது அந்த மனிதர்களையும் அவங்க தாக்குறாங்க. அவங்க அக்காவோட கணவர் குடும்பமாக இருக்கட்டும், இவனோட மனைவியாக இருக்கட்டும், சித்ராவாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க சித்தப்பாவை தேடி வர்ற அந்த பொண்ணையாக இருக்கட்டும், அவங்க அப்படி தான் தாக்குறாங்க. கிட்டையே விட மாட்டேங்கிறாங்க, உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. அவங்க குணமே இதுதான். அவங்க ஏழ்மையில் இருக்கும்போது அது கொஞ்சம் சரியாக பட்டிருக்கலாம், இல்லை இந்த இளமை காலத்தில் அது கொஞ்சம் சரியாக பட்டிருக்கலாம். அவங்க அஞ்சு பேர், நாங்கள் கஷ்டத்துலையும் அஞ்சு பேர் ஒன்றா தான் இருப்போம், ஒரு பொருளை வாங்கும்போது கூட நாங்கள் அஞ்சு பேரும் யோசிச்சு தான் வாங்குவோம், அவ்வளவோ அப்படி இருந்தோம், அப்படி இணக்கமாக இருந்தோம், அப்படியான ஒரு குடும்பத்துலேருந்து வந்ததுனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வசதி வாய்ப்பு வந்ததுக்கப்புறமும் அவங்க அதே கொள்கைகளோடு தான் இருக்காங்க. அந்த கொள்கை என்னென்னா, என் குடும்பத்தில் இருக்க யார் என்ன தவறு பண்ணாலும் அதை எதிர்த்து நாங்கள் யாரும் கேள்வியே கேட்க மாட்டோம். அவங்க அஞ்சு பேரத்தில் யார் என்ன தப்பு பண்ணாலும் இன்னொருத்தங்க கேள்வி கேட்கவே மாட்டாங்க. அதுதான் அவங்களோட முக்கியமான நெறி. காசு பணம், எப்படி அந்த காசு பணம் வருது, கொள்கை கோட்பாடு, அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. அவங்க அஞ்சு பேர்த்த பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சு பேர் தான் முக்கியம், அந்த குடும்பம் தான் முக்கியம். அதை யாருமே சிதைக்கக்கூடாது. அவங்க அஞ்சு பேர்த்தோட நலன், அதற்கு வேறு எங்கிருந்து பங்கம் வந்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த அஞ்சு பேர்த்தோட நடத்திய வெளியேருந்து யார் வந்து கேள்விக்குட்படுத்தினாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த கேள்விக்குட்படுத்துறது அவனோட மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க அக்காவோட கணவராக இருந்தாலும் சரி, அவங்க சித்தப்பாவை தேடி வர்ற சித்தப்பாவோட காதலியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் இந்த கதையோட சாராம்சமாக நான் பார்க்குறேன். ஏழையாக இருந்து திடீர்னு பணக்காரங்களாகிறவங்க, இல்லை பணக்காரங்களாகவே இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு இந்த கதை சொல்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் இப்படி குடும்பத்தில் யார் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தை நான் விட்டே கொடுக்க மாட்டேன், என் குடும்பத்தில் இருக்கிற யாரையுமே நான் குறையே சொல்ல மாட்டேன், என் குழந்தைங்கள தப்பே சொல்ல மாட்டேன், எங்கள் அம்மா அப்பாவை நான் கேள்வியே கேட்க மாட்டேன், அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தின் மேலே உள்ள அந்த பற்று இருக்கு இல்லையா, அது நஞ்சாகிற அளவுக்கு இருக்கிற ஒரு பற்றாக இருந்தால் அந்த குடும்பம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு காட்சிப்படுத்துகிற கதையாக தான் நான் பார்க்குறேன். நான் சொல்கிறதுக்கான ஆதாரங்கள் கதை நெடுகளையுமே இருக்குது. முதல்ல பார்த்தா எப்படி அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்கள கேள்வி கேட்காமே எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இவங்க சித்தப்பாவை இவங்க யாருமே எதுவுமே கேட்கறதில்ல. அதுக்கு இவங்களாம் சொல்லிக்கிற காரணம், சித்தப்பா அவ்வளவு கஷ்டப்படுறாரு, சித்தப்பா அவ்வளவு உழைக்கிறாரு, அந்த மனுஷனை கேள்வி கேட்கக்கூடாது, அந்த மனுஷனை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களோட வெளில இருக்கிற எண்ணமாக இருக்குது. ஆனால் அந்த ஆழத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா இவங்க யாருமே யாரையுமே கேள்வி கேட்டுக்கிறதில்ல. அதே மாதிரி தான் இவனையும் இவங்க வீட்டில் யாரும் கேள்வி கேட்குற மாதிரி தெரியல. ஒரு தடவை கூட இவன் பண்ணுறதில் உள்ள தப்பையோ இல்லை பிழையையோ யாருமே சுட்டி காட்டவே இல்லை, அப்படியே கமக்கமாகவே தான் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அக்காவோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை, அவங்க அக்கா அவ்வளவு பிரச்சனை பண்ணினாலுமே கூட இவங்க யாருமே கேள்வி கேட்கல. இவங்க அப்பா பாவம் அப்படின்னு திரும்ப திரும்ப அவன் சொல்கிறான். அவங்க அப்பா அப்பாவும் கூட ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. அவங்க அக்காவுக்கு இதெல்லாம் நின்று ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை. அந்த மனுஷன் திரும்ப திரும்ப பாவம் 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 சொல்லும்போது நமக்கும் தொடக்கத்தில் அவர் பாவமாக தான் தோணுது. ஆனால் நல்லா உத்து பார்த்தா அவர் என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக தான் இருக்காரே ஒழிய தன் குழந்தைங்க பண்ணுற தப்பை சுட்டி காட்டவே மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி அவங்க சித்தப்பாவும் எதையுமே சுட்டி காட்ட மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மாவை பற்றி இவன் மனசுக்குள்ளே அதை சொல்கிறான், அம்மா இப்படி பண்ணாமல் இருக்கலாம் அப்படி பண்ணாமல் இருக்கலான்னு சொல்கிறானே ஒழிய அவங்க அம்மாவையும் இவன் எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கறதில்ல. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஒன்றும் சொல்கிறதில்ல. மொத்தத்தில் இவங்க அஞ்சு பேரும் யாரையுமே யாருமே திட்டிக்கிறதில்ல. சரியோ தப்போ எதை செஞ்சாலும் அவங்க குடும்பமாக அஞ்சு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. ஏழ்மையில் இருக்கும்போது இல்லை கஷ்டப்படும் போது சரியான விஷயங்களை செய்யும்போது ஒத்துமையாக செய்கிறப்ப அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் தீமையான விஷயத்தையும் அதே ஒற்றுமையோடு சேர்ந்து செய்யும்போது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அதற்கு காரணம் ஏழ்மையோ வசதி வாய்ப்பு வந்துட்டதோ கிடையாது, அவங்க குடும்பத்தோட நெறியே அப்படி தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தா அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி போகிற அந்த இடம் அது கொஞ்சம் வசதியான இடம் தான். அங்கே பிரச்சனைகள் வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வசதியான இடத்துல அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை, ஏழ்மையில் இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை, அதனால தனக்கு ஒரு ஏழ்மையான இடத்துல இருக்கிற பொண்ணை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்களை விட ஏழ்மையான இடத்துல இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு வரும்போது அந்த பொண்ணு நல்ல நெறிகளோடு தான் வரான். இவன் எந்த நெறியெல்லாம் அவங்க வீட்டுக்கு வசதி வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறானோ அந்த நெறிகளோடு தான் அந்த பொண்ணு வரா. அடுத்தவங்க காசில் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறா, நீ வேலைக்கு போ அப்படின்னு அந்த பையனை பார்த்து சொல்கிறா, இல்லைனா நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கா. அந்த மாதிரியான ஒரு பொண்ணுக்கிட்டையும் இவன் குறைதான் கண்டுபிடிக்கிறான். இவன் ஏன் புரிஞ்சிக்க மாட்டான், இவன் ஏன் குடும்பத்தோட இணைந்து இருக்க மாட்டேங்கிறான், நம்ம குடும்பத்தோட நெறிகளை இவன் ஏன் புரிஞ்சிக்க மாட்டான், குடும்பத்தை ஏன் முன்னிலைப்படுத்த மாட்டான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்டையும் இவன் குறையாக தான் பார்க்குறான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இங்கே பிரச்சனை ஏழ்மையோ வசதியோ இல்லை, இவங்களோட குடும்பத்தோட அந்த பார்வை தான். அந்த பார்வை அவங்க அக்கா கணவர் வீட்டோட ஒத்து போகலைங்கும் போது வசதி காரணம், மனைவி வீட்டோட ஒத்து போகலைங்கும் போது அந்த மனைவி வீட்டோட வசதி இன்மை தான் காரணம் அப்படின்னு தான் பார்க்குறானே ஒழி இவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவன் பார்க்க மாட்டேங்கிறான். அடுத்ததாக பார்த்தா அவன் சொல்கிற இன்னொரு காரணம், இவங்க ஒரு தொழில் முனையும் குடும்பமாக ஆனதுனால தான் இவங்களுக்கு நெறி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உத்து பார்த்தா அதுவும் உண்மை கிடையாது. ஏன்னா திரும்பவும் இதே முரணாக அழகாக எழுத்தாளர் காட்சிப்படுத்தியிருக்காரு. எங்கே நடக்குதா அக்கா திருமணம் ஆகி போகிற அந்த குடும்பம் தொழில் செய்யும் குடும்பம். அங்கே அக்காவோட கணவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தொழிலே கதின்னு சொல்லிட்டு ரொம்ப உழைக்கிற ஒரு மனுஷனாக இருக்கார். அதனால அக்காவுக்கும் கணவருக்கும் சண்டை வருது. அந்த இடத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு மனிதர் நேர்மையாக இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் எடுத்தெடுப்பில் பொருளை தூக்கி போட்டுட்டு அப்படியே தாட் பூட் பண்ணுற குடும்பமாகலாம் இல்லை, ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு குடும்பமாக தான் இருக்காங்க நமக்கு பார்க்குறப்பே தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தோடையும் அக்காவுக்கு ஒத்து போகலை. அதுக்கு காரணம் வேற ஏதோ காரணம் தான் இவன் நினைக்கிறான். அந்த பக்கத்தில் பார்த்தா இவனோட மனைவி மாத சம்பளம் வாங்குற ஒரு குடும்பத்துலேருந்து வர்ற பொண்ணு, அந்த பொண்ணோட நெறிகளோடையும் இவங்க குடும்பத்தோட நெறி ஒத்து போகலை. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா மாத சம்பளம் வாங்குற குடும்பத்துலேருந்து வந்துட்டு இந்த நேர்மையெல்லாம் பேசுறது ரொம்ப சுலபம், தொழில் பண்ணும்போது அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறான். அந்த இடத்துலையும் அந்த முறைன்னு தெரியுது, இவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இவன் தன்னோட குடும்பத்தை நியாயப்படுத்துகிறான், தன் குடும்பத்தோட நெறிகளை நியாயப்படுத்திகிட்டே தான் இருக்கான். மொத்தத்தில் இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்காமே இருக்காங்க. அது கொலையில் போய் முடிஞ்சாலும் சரி என்ன பிரச்சனையில் போய் முடிஞ்சாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிறதே கிடையாது. அது கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஏழ்மையிலேருந்து வசதியான குடும்பம் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவில் அந்த கதையை பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் திகில் கதையாக தோணலாம். ஆனால் இப்படி ஒரு கொலை வரைக்கும் போகிற அளவுக்கு விட்டு கொடுக்காத குடும்பமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறப்போ உண்மையிலேயே அந்த இடத்துல எனக்கு இது ரொம்ப திகில் கதையாக தான் தோணுச்சு. அந்த கதையோட தாக்கம் வீரியம் அப்படிங்கிறது வேறு இடத்துலேருந்து பார்க்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கதையோட தொடக்கத்தில் நமக்கு அவங்க சித்தப்பாவை பார்த்தா ஒரு பாவப்பட்ட மனுஷன் மாதிரி தெரியும். அவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவ்வளவு உழைக்கிறாரு, இந்த குடும்பம் அவங்க சித்தப்பாவோட காசில் உட்காந்து சாப்பிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் ஏற்பட்டுச்சு. ஆனால் நூலை முடிக்கும்போது நூலோட கடைசியில் தான்
எனக்கு என்ன புரிய வந்துச்சுன்னா, அவங்க சித்தப்பாவும் இவங்கள மாதிரி தான் இருக்காரு. அவருக்குமே கூட இவங்க குடும்பம்தான் முக்கியம், இவங்க அஞ்சு பேர் தான் முக்கியம். அதுக்காக அவர் ராப்பகலாக உழைச்சாலும் பரவாயில்ல, அதை கட்டுப்பாடாக அவங்க அஞ்சு பேர்த்துக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குமே இருக்குது. தான் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க அஞ்சு பேர் மட்டும் இருக்கணும், எதை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க அஞ்சு பேர் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அது ரெண்டு இடத்துல ரொம்ப நல்லா வெளிப்பட்டுச்சு. முதலிடம் என்னென்னா, இவனோட அக்காக்காக வேண்டி தேவையில்லாமல் ஆள் வச்சு நகையை வாங்கிட்டு வர்ற அந்த காட்சி. இவங்க அப்பாவோ அம்மாவோ அதை எதுவும் செய்யலை, யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல, அப்படியே விட்டுருந்துருக்கலாம், அப்படியே கொஞ்சமாக பிரிஞ்சு வந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் அவர் எடுத்த எடுப்பில் அதை பெருசு பண்ணி முடிச்சு விட்டுறாரு. அவங்க அக்காவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதை பார்க்குறப்ப இந்த பையன் ஆஹா ஆஹா அப்படின்னு நினைக்கிறான். ஆஹா ஆஹான்னு நினைக்கல, அவன் என்ன நினைக்கிறான்னா இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அதை எதிர்த்து எதுவும் பேசலை. திரும்ப இவன் வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க சித்தப்பா அதே மாதிரி தான் நடந்துக்கிறாரு. எடுத்த எடுப்பில் பெருசாக ஒரு முடிவை தான் அவர் எடுக்கிறாரு. கதையை முடிக்கும் போது தான் தெரிஞ்சது, இவங்க எல்லாம் அவங்க சித்தப்பாவை சார்ந்து இருக்கிறத விட அவங்க சித்தப்பா இவங்களை சார்ந்து அதிகமாக இருக்கிறாரு. அவரும் இவங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காரு. மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து குடும்பமாக அஞ்சு பேரும் இந்த மாதிரியான ஒரு உறவில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் உண்மையிலே பயங்கரமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, தான் செய்கிறதுக்கு தர்ம சங்கடப்படுற விஷயம் ஆனால் தனக்கு நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற விஷயத்த தான் குடும்பத்தில் இருக்கிற இன்னொருத்தர் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்க்கறது கூட இல்லை, குடும்பத்தில் இருக்கிற இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் செஞ்சிடறாங்க, செய்யும்போது அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்படி தான் இவங்க குடும்பமே இயங்குது. பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பாக்காக போய் அவங்க அம்மாவும் அக்காவும் சண்டை பிடிக்கிறாங்க. இவனுக்காகவும் இவங்க அக்காவுக்காகவும் அவங்க சித்தப்பா போய் பேசுகிறாரு. அதே மாதிரி அவங்க அம்மா அம்மாவும் அப்பாவும் எல்லாரும் சௌகரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்தப்பா வேலை செய்கிறாரு. தன் மனைவி இதையெல்லாம் கேள்விக்குட்படுத்தும் போது கூட இவன் அமைதியாகவே தான் இருக்கான். கடைசியாக அவன் மனைவியை தான் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறான். இவனும் எதுவுமே பண்ணுறதில்ல. மொத்தத்தில் யாருமே யாரையுமே தர்ம சங்கடப்படுத்திக்கவே கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அப்படி ஒரு குடும்பத்தில், அப்படி ஒரு அஞ்சு பேராக இருக்கிற குடும்பத்தில் அனிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வெளியிலேருந்து வந்து இந்த குடும்பத்தை கேள்விக்குட்படுத்தும் போது, இவங்க செய்கிற தப்பை வெளிப்படையாக கேள்வி கேட்கும்போது, அதை வந்து எதிர்த்து பேசும்போது இவங்களால் தாங்க முடியல. கடைசி கட்டமாக அவளை முடிச்சு கட்டிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அது நல்லாவே நமக்கு தெரியுது. அந்த இடத்துலையும் ஒரு குடும்பமாக அந்த குடும்பத்தின் மேலே உள்ள பற்று இவங்களை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, மதப்பற்று, இந்த மாதிரியான பற்றுகள் மட்டும் இல்லை, குடும்பத்தின் மீதான அந்த பற்றும், குடும்பத்தில் உள்ள யார் தப்பு செஞ்சாலும் கேள்வி கேட்காமல் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிற அந்த போக்கும் ஒரு அதீத அளவுக்கு மேலே போனால் என்ன ஆகும், எந்த மாதிரியான விபரீதங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதத்தான் இந்த நூல் காட்சிப்படுத்துறதா எனக்கு தோணுச்சு. இந்த நூலோட ஆரம்பத்தில் பார்த்தா இந்த நூலோட கதாநாயகன் தான் கதையை சொல்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நூலை முடிக்கும் போது தான் நமக்கு தெரிய வருது கதையை சொல்கிறது கதையோட வில்லன் கதாநாயகன் இல்லை அப்படிங்கிறது. அதை ரொம்ப தெளிவாகவே வாசகர்களுக்கு எழுத்தாளர் கடத்திட்டார். அதனால தான் இந்த நூலில் சொல்கிற அந்த நூலில் காட்டுற அந்த ஆணாதிக்கம் ஆணாதிக்கமாக வராமல் ஆணாதிக்கத்தை காட்சிப்படுத்துகிற ஒரு நூலாக மட்டும் வந்து சேருது. ஏன்னா இந்த நூலில் பெண்ணிய குரலை வலுவாக சித்ராவும் அனிதாவும் பதிவு செய்கிறாங்க. அதை ஏற்றுக்கவும் முடியாமல் அப்படியே ஒன்றும் விடவும் முடியாமல் கரைத்தலைவன் தடுமாறுறான். வாசகர்களுக்கு எழுத்தாளரோட பார்வை என்ன அப்படிங்கிறது தெளிவாகவே புரிகிற மாதிரி தான் எழுத்தாளர் எழுதியிருக்காரு. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நம்ம முதல்ல கதாநாயகன் நினச்சவன் உண்மையிலேயே கதையோட வில்லனாக தான் இருக்கான். இந்த நூலை பற்றி இன்னும் அரை மணி நேரம் பேச சொன்னாலும் நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த நூல் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. காரணம் நான் முன்னாடியே சொன்னது தான், ரொம்ப எளிமையான ஒரு மொழி நடையில், ரொம்ப எளிமையாக சொல்லப்பட்ட ஒரு கதையில், ரொம்ப எளிமையான கதை மாந்தர்கள், எளிமையான கதையில், கதைக்களத்தில் இவ்வளவு அழகான விஷயங்களை, இவ்வளவு ஆழமான கருத்துக்களை எழுத்தாளர் சேர்த்துருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வாசகனாக நான் அதை நான் ரொம்ப விரும்பினேன். எல்லோ வால்பேப்பர் மாதிரியான ஆங்கில நூல்கள் படிக்கும் போது எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கிறதுக்கான காரணம் இது தான். ஏன்னா இந்த மாதிரியான அம்சங்களை பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம், அதற்கு மெனக்கிடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதையும் வெறும் 120 பக்கத்தில் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த நூல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சதான் உங்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் என் கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு உங்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.